வணக்கம் டியர் வியூவர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்த கோஷம் ஆட்டோ சேனல், நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். ஸோ வழக்கமாக நம்ம நார்மல் கார் அண்ட் பைக் சர்வீஸ் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு மிட் சைஸ் செடான் கிளாஸ், ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எஸ்யூவி தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக இருக்குது. அதாவது எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அந்த எஸ்யூவி லுக், அந்த எஸ்யூவி தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்ட் இருக்கிறனால எல்லாருமே எஸ்யூவிக்கு மாறிட்டு வராங்க. அண்ட் ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தான் எஸ்யூவிக்கு போனாலுமே நமக்கு வந்து அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டு அண்ட் அந்த ஜேர்னியோட கம்ஃபர்ட் வந்து நமக்கு வந்து செடானில் தான் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மிட் சைஸ் ஒரு செடான் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி இந்த ஸ்கோடா பற்றி பார்த்துருவோம். நம்ம ஸ்கோடான்னு பிராண்டு பார்த்தாலே அது ஒரு லக்ஸரி, காஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் நமக்கு நார்மலாக மைண்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கோடா பிராண்ட்னாலே எல்லோரும் வந்து ஜெர்மன் பிராண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜெர்மன் தான், பட் வந்து இனிஷியலாக வந்து இந்த ஸ்கோடா வந்து ஒரு செக் ரிப்பப்ளிக் அந்த கண்ட்ரிலிருந்து தான் இந்த ஸ்கோடா வந்து வந்தது. அதாவது 1895 லாரன் அண்ட் கிளமெண்ட் அப்படிங்கிறவங்க அந்த இந்த இந்த பிராண்டை வந்து அக்வேர் பண்ணாங்க இனிஷியலாக. ஸோ அப்போது வந்து ஸ்கோடா ஒர்க்ஸ் அந்தமாரி நேமில் வச்சு பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கோடா கார்ஸ்லேயே வந்து ஒரு வேரியண்ட்டாக வச்சிருப்பாங்க, எல்என்கே வேரியண்ட்னு வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டாவியா ஆர் குஷா கார், இந்த பெரிய வண்டியிலலாம் நீங்கள் வந்து எல்என்கேனு ஒரு வேரியண்ட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லாரன் அண்ட் கிளைமெண்ட் அவங்க இதை நேம் பேஸ் பண்ணி அந்த எல்என்கே வேரியண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோடா ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 1991 லைட்டாக ஸ்லோவாக ப்ரைவேட்டேஷன் ஆச்சு அந்த ஸ்கோடா ஒர்க்ஸுங்கிறது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வோல்சகன் குரூப்புக்கு வந்துச்சு. ஸோ ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்து எப்போ அந்த வோல்சகன் குரூப்புக்குள்ள வந்துச்சுன்னா 2000 இந்த ஸ்கோடாங்கிறது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வோல்சகன் குரூப்பில் ஜெர்மன் பிராண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இருக்கும் நம்ம வந்து ஸ்கோடா பிராண்ட்னாலே நம்ம வந்து ஜெர்மன் பிராண்டை நினைப்போம். பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் வந்து செஸ்லேருந்து வந்து நமக்கு இப்போ ஜெர்மன் பிராண்டில் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அந்த ஜெர்மன் கார்ஸோட குவாலிட்டி பார்க்கலாம், ப்ளஸ் அந்த அந்த ஒரிஜினல் அந்த செஸ் அவங்களோட அந்த ஒரு டிசைனும் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்கோடா பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த வோல்ஸ்வேகன் இந்த ஆடி அதோட சாயலில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி ஒரு இதில் ஒரு தனி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு லுக்லேயும் சரி ஒரு ஃபீல்லையும் சரி உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸ்கோடாவில். இப்போ நம்ம ஃப்ரண்ட் டிசைன் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ஸ்கோடாவோட நம்ம காரோட ஃபுல் டிசைன் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிப்பிக்கல் உங்களுக்கு ஸ்கோடா ரேபிட் ஸ்கோடா கார்ஸ் அதோட உங்களுக்கு டிசைன் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் அந்த பட்டர்ஃப்ளை கிரில்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கோடா எல்லா கார்ஸ்லையுமே ஆக்டாவியா குஷா கரோக் அண்ட் சூப்பர் எல்லாத்துலேயுமே இந்த சிக்னேச்சர்கள் இந்த பட்டர்ஃப்ளை இந்த டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்டரில் பம்பளம் நீட்டாக பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பானட்டை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போல்டு ஸ்டான்ஸ் ஒரு ஸ்ட்ரைப் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்லேயும் ஒரு சின்ன கார் அது வந்து ஒரு ஏரோடைனமிக் ஒரு லுக் இருக்கும் உங்களுக்கு அந்த கார் நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கும். லைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, அப்புறம் ஹை பீமுக்கு வந்து நார்மல் ஹாலிஜன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நீட்டான டிசைனாக இருக்கும் ஆக்சுவலாக ஸ்கோடா அந்த இது பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கீழே கொடுத்துருக்காங்க, அதுவும் பெரிய ஃபாக் லேம்பு. ஸோ இதுவும் உங்களுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு லிப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கோடாவில் டிஃபால்ட்டாக வராது, இது வந்து நம்ம ஆக்சசரிஸில் வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்கோடாவில் தான் வாங்கி மாட்டியிருக்காங்க. ஸோ சின்ன லிப், இது ஒரு ஸ்போர்ட்டி லுக் உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக் நீங்கள் ஹைவேல போகும்போது காற்றை கிழிச்சிட்டு போகிறது அந்தமாரி ஒரு ஃபீலுக்காக இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரலில் வந்து நம்பர் பிளேட், அண்ட் கீழே வந்து ஒரு ஏரடாம் கொடுத்துருக்காங்க, பெரிய ஏரடாம். அது இது வந்து ஒரு ஹனிகாம் கிரில் அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஸோ சைட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக உங்களுக்கு வந்து வெண்டோவை பார்த்த மாரி தான் உங்களுக்கு ஒரு இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லையோ அந்த பேக்கில் டெயில் லேம்ப் வச்சோ நம்ம இது ஸ்கோடாவோ வெண்டோவானோ ஒரு சின்ன கெஸ் பண்ணிக்கலாம் தூரத்தில் வண்டி வரும்போது. ஸோ இப்போ நீங்கள் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வெண்டோவாஸ் ரேப்பிடன் தெரியும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4 meters லென்த் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து சைடை வந்து ஒரு நீட்டான ஒரு லுக்கில் உங்களுக்கு அந்த சைடு அந்த குரோம் வந்து ஃபுல்லாகவே வரும், பீடிங் வந்து ஃபுல்லாகவே அந்த டோர் ரெண்டு டோரில் வரும். ஆக்சுவலாக டாப்பில் வர பீடிங் வந்து நம்ம ஆக்சரிஸில் எக்ஸ்ட்ரா போட்டது. ஸோ சென்டரில் அந்த ஃபுல் பீடிங் வந்துடும். அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 185 section 60 15 inch. ஆக்சுவலாக இது வந்து ஆம்பிஷனுங்கிற மாடலு. ஸோ அதனால 15 inch வீல் வருது. இப்போ டாப் எண்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 17 inch வீல் வரைக்கும் வரும். ஸோ இப்போ அந்த வேரியண்ட் பார்ப்போம், இந்த ஸ்கோடாவில் வந்து எத்தனை வேரியண்ட் இருக்குன்னு. ஸோ நமக்கு வந்து டோட்டல் வந்து 6 variant வருது. அதாவது ரைடர், ரைடர் ப்ளஸ், ஆம்பிஷன், ஓனெக்ஸ் அண்ட் ஸ்டைல்,
அப்புறம் வந்து மாண்டிகாரா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு வேரியண்ட் வருது. அதில் மாண்டிகாராவும் ஸ்டைலும் தான் டாப் எண்டு. அதாவது ஸ்டைலுங்கிறதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். அந்த மாண்டிகாராங்கிறது வந்து எல்என்கே மாதிரி ஒரு சின்ன ட்ரிம்மு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லெதர் சீட்ஸு அப்புறம் அந்த அலாய் டிசைன்ஸு அந்த மாதிரி மட்டும் தான் மாறும். ஸோ மற்றபடி இன்ஜின் மற்ற எல்லாமே சேமாக தான் வரும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு கலர் டிஃப்ரென்ஸில் வருது இந்த ரேப்பிட் வந்து. உங்களுக்கு மொத்தம் அந்த பதினோரு வேர் இந்த ஆறு வேரியண்ட்டு அண்ட் பதினொன்று வேரியண்ட் வரும். அதாவது பெட்ரோல் டீசல் சாரி டீசல் கிடையாது. ஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பதினோரு வேரியண்ட்டில் வரும். சிக்ஸ் கலர்ஸில் வருது. இப்போ வந்து நம்ம ரியர் டிசைன் பார்ப்போம். ஸோ ரியர் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெயில் லாம்பே பார்த்திங்கன்னா ஒரு ஷீ ஷேப். ஆக்சுவலாக ஸ்கோடாவோட ஒரு டிப்பிக்கல் அந்த டிசைனை வந்து டிசைன் லாங்குவேஜ் வந்து ஷீ ஷேப் லைட்டு தான். ஸோ அதேமாதிரி தான் இந்த ரேப்பிட்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அழகாக கொடுத்துருக்க ஒரு ஃபாக் லாம்பு எல்லாமே ரியர் ஃபாக் லாம்பு அண்டு இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லாம்பு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ மேலே இது இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்டனா மாதிரி இருக்குது. இது ஒரு ஷார்க் பின் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அந்த ஸ்போர்ட்டியோட அந்த லுக்குக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா பேட்ஜிங் அண்ட் இந்த பக்கம் ரேப்பிடுங்கிற அந்த என்ன வேரியண்ட் அந்தமாதிரி கொடுத்துல ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பாய்லர் வந்து இது வந்து ஆக்சரீஸில் வந்திருக்கு, நம்ம ஆக்சரீஸில் மாட்டியிருக்கோம். அண்ட் பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிட்டி பார்க்கிங் அதெல்லாம் சேஃப்டி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கூட இருக்குங்க, நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து அழகாக இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் வந்து மேனுவலாக பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ கீ ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. சில வண்டியில் வந்து மேக்ஸிமம் ரிமோட்லேயே இருக்கும். ஸோ இது வந்து மேனுவலாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பூட் ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 450 liters. ஸோ ஒரு ஒரு ஓரளவு நல்ல ஆவரேஜான ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் நல்லா கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்குது. அண்ட் இந்த ஓப்பனிங் கூட நல்லா ஒய்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த லோடிங் லிப்பு கூட கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹெவி ஆப்ஜெக்ட்டும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ அது மேனேஜபிள் தான். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்சுலேஷன் அந்த இது எல்லாமே கொடுத்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே உள்ள பூட்டை வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இந்த செக்மெண்ட் கார்ஸ் இப்போ நம்ம ரேப்பிட் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுக்கு ஈக்குவலான கார்ஸ் இதுக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு கார் வருது. என்னென்னா ஒன்று வந்து மாருதியில் சிஎஸ் வருது, அண்டு ஹோண்டா சிட்டி வருது, அண்டு ஹுண்டாயில் வந்து வெர்னா வருது, அண்ட் டொயோட்டாவில் வந்து யாரிஸ் வருது. அண்ட் அப்புறம் இதோட பிரதர் வந்து நமக்கு ஓல்சகன் வென்டோ இருக்குது. ஸோ அந்த அஞ்சு வந்துமே இதோட சேம் செக்மெண்ட், அதாவது செடான் மிட் சைஸ் செடானில் வரும். அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேப்பிட் வந்து 7.79 lakhs 13.29 lakhs வரைக்கும். அதாவது இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ வந்து ஆன்ரோட் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓவர் வேரியண்ட் அண்ட் மேக்ஸரீஸ் அண்ட் இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து வேரியண்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ அதாவது இப்போ செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு கார்ஸ் உங்களுக்கு வந்து காம்படிஷனுக்கு வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சுலேயுமே இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் இல்லை, இது வந்து ரேட்டு கம்மி, இது கூடுதல், இதோட டிரைவிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டு அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி, அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்வரி பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம், மார்க்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணலாம். பட் ஓவரால் ப்ரொபோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அஞ்சு காருக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கார். அதாவது ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது அண்ட் ஒரு நல்ல இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியான கார் இது அண்ட் நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ளஷ்ஷான வண்டி. அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வேறு, உங்களுக்கு சும்மா ப்ராப்ளம் ஆக வண்டி ஷோரூம் போனோம் பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படியும் வராது. ஸோ வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க டிஃபால்ட்டாக ஷோரூம்லே. அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கோடா ராப்பிடோட இன்ஜின் ஸ்பெக் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 1 liter இன்ஜின். இந்த பேனட் ஓப்பன் பண்ணுறது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணால் தான் அந்த பேனட் ஓப்பன் பண்ணி. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிச்சு உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் வராது. ஸோ அந்த டிசைன் அப்படி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண மட்டும் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து புது இன்ஜின், பிஎஸ் 6 நாம்ஸ் படி ஸ்கோடாவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பழசு வந்து உங்களுக்கு 1.5 liter டர்போ இன்ஜின் இருந்துச்சு, இப்போ இது வந்து 1 liter இன்ஜின். ஸோ 1 liter டர்போ சார்ஜர் இன்ஜின், அதாவது உங்களுக்கு 997 cc தான் வரும். அண்ட் நிறைய பேர் ஒரு டவுட் வரும், என்னடா சின்ன வண்டி சிசி மாதிரி இருக்குது, இப்போ ரெனால்டோ கிட் அந்தமாதிரி குட்டி வண்டியிலலாம் அந்த ஆல்டோலலாம் உங்களுக்கு 1 liter சிசி வண்டி தான் வரும், அந்த 997 cc தான் வரும். சரி அடுத்து இந்தமாரி குட்டி இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு மிட் சைஸ் செடான் இருக்குது நமக்கு நல்ல ஸ்கோடாவோட இது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்னா கண்டிப்பாக இது வந்து நல்லா அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்படின்னா இது வந்து நார்மலாக எல்லாமே 4 cylinder வரும், இதில் வந்து 3 cylinder. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோடா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 30% உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சிலிண்டர் கட் பண்ணனால. அண்ட் இதில் வந்து டார்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 110 horsepower அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 175 Nm டார்க். அந்த இப்போ டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175 Nm டார்க் வரைக்கும் அந்த வண்டியில் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம நார்மல் கார் மாரி 6000 RPM இல்லைன்னா 7000 RPM தான் அந்த அந்த வந்து 175 கிடையாது, இது வந்து 3000 4000 RPM
வந்துடும். ஸோ வந்து நமக்கு வந்து 6000 வரைக்கும் நமக்கு ரவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது 4000 நமக்கு ஃபுல் பவர் கிடச்சாலும் என்ன நமக்கு வந்து ரவ் பண்ணுறதுக்கு நிறைய பேண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு டிரைவிங் கிடைக்கும். நீங்கள் ஹைவேல போகும்போது கூட நீங்கள் வந்து சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வரும். ஸோ அப்போ வந்து நம்ம 6th கியரில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு போகாது, ஒரு ரிலாக்ஸ் மேனரில் போகலாம். ஸோ உங்களுக்கு டாப் ஸ்பீடு இன்னும் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு மைலேஜும் இதில் வந்து எஃபிஷியன்சி வந்து ஒரு 30% உங்களுக்கு நல்ல கிளைம் ஆகும். ஆக்சுவலி இந்த ஓடர் நமக்கு கொடுத்த கிளைம் பண்ணி ஆக்சுவலாக ஸ்கோடாவில் கொடுத்த மைலேஜ் வந்து உங்களுக்கு 16-18 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 16 வந்து ஆட்டோமேட்டிக்கும் 18 வந்து மேனுவல் கியர் பாக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்கோடாவில். பட் இந்த ஓனர் வந்து கொடுத்துருக்கிறது எப்படின்னா ஹைவேல ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை டு நாகர்கோவில் ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதாவது டீசல் காரில் கூட இப்படி மைலேஜ் கிடைக்காது. இது பெட்ரோல் வண்டி, இந்த வண்டியில் 20+ மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எனக்கே ஆச்சரியம். ஸோ நான் வந்து ஒரு டீசல் கார் தான் ஓன் பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து 20 வந்து கிடைக்கணுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது நம்ம 80-90 அந்த 100 க்ரூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நார்மலாக டிரைவிங்கே அப்படி தான் கிடைக்கும் ஹைவேல. ஸோ மைலேஜை வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்குது இந்த வண்டியில். 20+ உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறது ஓனர் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆக்சுவலாக BS6 நாம்ஸ் படி ஸ்கோடாவில் வந்து ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் தான் வருது, டீசல் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தமாரி இருக்க நம்ம டைமில் பெட்ரோல் எடுக்கணுமா, இப்போ 100 தாண்டிடுச்சு நமக்கு வந்து மைலேஜ்லாம் எவ்வளோ இதாகும், பெட்ரோல் வண்டி நார்மலாக நமக்கு வந்து மைண்டில் இருக்கும் பெட்ரோல் வண்டி மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு வந்து 20+ ஹைவேலுங்கிற போது உங்களுக்கு ஒரு டீசல் காருக்கு ஈக்குவலண்ட் வருது. அண்ட் இதோட டேங்க் கப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 55 லிட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஒரு ரேஞ்ச் போகலாம். நம்ம இப்போ எக்ஸ்டீரியர் அந்த டிசைன் இதெல்லாம் பார்த்து இன்ஜின் ஸ்பெக்லாம். ஸோ நம்ம இன்டீரியரோட ஸ்பெக் இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ. ஸோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணி இதோட டச் சவுண்ட் பாருங்கள். ஸோ இது அந்த பில்ட் குவாலிட்டி, அதாவது நம்ம சில ஃபியட் கார்லலாம் அந்தமாரி பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் தட் சவுண்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டின்னு டிசைட் பண்ணலாம். ஸோ ஸ்கோடாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ அதே போல் தான் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் யார் உட்காந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் அந்த காரில் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னொரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னா, நீங்கள் அப்படி வோல்ஸ்வாகனோட ஃபீல் தான் உங்களுக்கு தெரியும். வோல்ஸ்வாகன் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வோல்ஸ்வாகன் ஸ்கோடாவும் ரொம்ப ஜஸ்ட் நமக்கு லோகோ மட்டும் தான் ஸ்கோடா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபீல் இந்த இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டோ மாரியே தான் இருக்கும். பட் வந்து ஸ்டில் வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். அண்ட் ஸ்டீரிங் வந்து நல்ல லெதர் ராப்டு கொடுத்துருக்காங்க, நல்ல 3-spoke கொடுத்துருக்காங்க. அந்த எப்பவும் போல் அந்த ஸ்கோடாவோட அந்த ப்ரீமியம் இதெல்லாமே நல்லாயிருக்கு. அந்த சுவிச்சஸ் இதெல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவருக்கு ஏற்றபடி டில்ட் அண்ட் டெலிஸ்கோப்பிக்கு. ஸோ நீங்கள் எந்த வழியில் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷன் கிடைக்கும் இந்த ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்ல வந்து 6.6 inch வரும். அது டாப் எண்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து 8-inch கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு மொபைல்லாம் சிங்க் பண்ணிக்கலாம். பட் என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஸ்கோடாவில் இது வந்து ரொம்ப அவுட் டேட் டிசைனாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே. ஸோ 2011 இந்த ஆக்சுவலாக அந்த ராபிட் வந்துச்சு. அப்புறம் 2016 ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷன் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ 2020 வந்து இந்த BS6 இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு நாள் இந்த இத்தனை வருஷத்தில் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த ஸ்கோடா ராபிடு. ஸோ இவ்வளோ வருஷத்தில் இருக்காதுலையும் ஸோ வந்து இந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் இந்த இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்தமாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா கிளாஸ் லீடிங்காக இருக்கும். ஸோ என்ன கொஞ்சம் இந்த இதோட காம்படிஷனுக்கு டஃப் கொடுக்கலாம். பட் இப்போமோ டஃப் தான் கொடுக்குது. இப்போமோ நீங்கள் இந்த வண்டி ராபிடெலாம் நீங்கள் புக் பண்ணோன்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. ஒரு 3-4 months வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரிலாம் டிமாண்ட் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் அதாவது இந்த சிலவங்க வந்து அந்த கிமிக்ஸ்லாம் பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. இந்தமாரி ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனால் சன் ரூஃப் ஆனோ இந்த ஏர் பியூரிஃபையர் ஆனோ இந்தமாரி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அந்தமாரிப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு காம்படிட்டருக்கு வெர்னா சிட்டி இந்தமாரி ஆப்ஷன் போவாங்க. மற்றபடி டிரைவர்ஸ் நல்ல சேஃப்டி வேணும், நல்ல பில்ட் குவாலிட்டி நல்லா அந்த அதாவது ஒரு இருக்க அந்த ப்ராடக்ட் எல்லாமே அப்படி லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஸ்கோடா வென்டோ இதுக்கெல்லாம் அதுதான் போவாங்க. இந்த அதாவது நார்மல் காரில் வந்து 3 பீப்புள்ஸ் கூட நம்ம நார்மலாக கொஞ்சம் உட்காரலாம் சில காசில். ஆனால் இதில் வந்து 3 பீப்புள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இதில் வந்து சென்டர் இந்த டனல் டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து வரும் அந்த டிசைன் ஸ்கோடா டிசைனுக்கு. ஸோ அதுவும் இது வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ வந்து 3 பேர் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சீட்டு லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு வச்சிருக்கோம். ஸோ என்னோட ஹைட் வந்து 5.4 இது. ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்கு ஸோ இதுக்கு எனக்கு வந்து நல்ல நீரும் நல்லாயிருக்கு. அண்ட் ஹெட் ரூம் வந்து நல்ல ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அண்ட் காலை கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸான பொசிஷனில் இருக்கும். அந்த சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரிக்ளைன் இதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் லாங் ஜேர்னிக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம். அண்ட் உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ வந்து அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில். அண்ட் ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் வந்து இந்த கப் ஹோல்டர் இல்லை, அது கப் ஹோல்டர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இந்த செக்மெண்ட்ஸில். ஸோ இது கப் ஹோல்டர் கொடுக்கல, வேறு ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த லைட்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கார்ஸில் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆன், அப்புறம் இது டோர் ஓப்பன் பண்ணால் ஆன் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது. ஸோ ரெண்டு லைட்டு, ஒரு லைட்டு, ஸோ அந்தமாதிரி உங்களுக்கு நிறைய சுவிச்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த இதில். அண்ட் இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான், அதாவது உட்காரலாம், நல்லா தான் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சென்ட்ரல் டனல் வந்து நல்லா இருக்கனால ஏசி வந்து உங்களுக்கு டேரெக்டாக அடிக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெக் ரூமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூணு பேர் உட்காராது. ஸோ ஒரு நாலு பேர்னா உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபெக்டான நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான சீட்டிங் பொசிஷன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டோர் பின்ஸ் கூட உங்களுக்கு ஏன்னா, அதாவது ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஹாஃப் லிட்டர் பாட்டில் வைக்கலாம் பின்னாடி. ஸோ அது கொஞ்சம் ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இந்த சன் பிளைண்ட்ஸ் தான் வருது, இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸில் மாட்டினது. அண்ட் உள்ளே இறங்குறது ஏறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது கொஞ்சம் செடான் கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏறி உட்காந்துட்டு உட்காரது ஏறி உள்ளே வர்றது ஈஸியாக இருக்குது, பட் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஸோ லேடிஸ் வயசானவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாரும் வந்து இந்த காரை பற்றி ஸ்பெக்கு அப்புறம் டிசைன் இது எல்லாம் இன்ஜின் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக முக்கியமானது நம்ம சேஃப்டி. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து அந்த பில்ட் குவாலிட்டிக்கு வந்து நல்ல பேர் போனது. அதாவது நீங்கள் அந்த ஃபியட்டை ஃபியட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பில்ட் குவாலிட்டியில் அதுக்கு வந்து நல்ல நேம், அதாவது அந்த தட் சவுண்டு அந்த பில்ட் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்கோடாவும் அதுக்கு விதைவிலக்கு இல்லை. ஸோ இதுவும் அதே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது, நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ஆனாலும் அந்த காரில் ட்ரைவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸே ரொம்ப இருக்காது. நாங்கள் ஹை ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில். அண்ட் சேஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப் அண்ட் மாடலில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஏர் பேக்ஸ் வரும். அண்ட் ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ஏபிஎஸ்சி, இபிஐடி. ஸோ மேக்ஸிமம் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து ரெயின் சென்சிங், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்துடும். அண்ட் உங்களுக்கு உள்ள ரியர் வியூ மிரரும் ஆட்டோமேட்டிக் டிம்மிங் இது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஜியோ ஃபென்சிங்லாம் போட்டுக்கலாம். ஸோ மொபைல் ஆப் இருக்குது, கனெக்டட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது ஜியோ ஃபென்சிங் போட்டிங்கன்னா நீங்கள் மற்ற யாருக்கா டிரைவிங்க்கு கொடுத்தா கூட அந்த வண்டியை. ஸோ நீங்கள் மொபைலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த வண்டி வந்து எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இது ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது, ரியர் கேமரா இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் வந்து. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோடா கார்னாலே நிறைய பேர் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், ஆக்சுவலாக முன்னாடி அந்த காலத்துலேருந்தே இந்த ஸ்கோடான்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியான வண்டி, மெயின்டைன் பண்ணுற கஷ்டம் அப்படிங்கிற மாரியே ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த வண்டி எடுக்கிறது யோசிப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோடா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, அண்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் இந்த வாரண்டியில் கவர் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு வந்து சர்வீஸ் பேக்கேஜ் இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி, புதுசாக இல்லை முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஎஸ்6லேயே வந்து நல்லா அதை கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 40,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே கவர் ஆகிரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அது நம்ம டீலர்கிட்ட செக் பண்ணிக்கணும், எப்படி எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் வந்து ஒரு பேக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு, நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம சர்வீஸ் பண்ண போகும்போதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஒரி பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே அந்த ஆல்ரெடி பே பண்ணியிருப்போம், நம்ம ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே நம்ம எல்லாம் பண்ணியிருக்கனால. ஸோ நம்ம திருப்பி வருஷம் நம்ம வந்து அதுக்கு ஒரு நிறைய அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம அதை யோசிக்க வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் இந்தமாதிரி ஜெர்மன் கார்ஸ், இந்த பிராண்டட் இந்த கார்ஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதில்லை. ஸோ வந்து நீங்கள் லைஃப் அப்படி புது வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு நீங்கள் அந்த வாரண்டி அந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரி பண்ணாமல் நான் ஜம்மனு நீங்கள் வண்டியை வந்து பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடு போனாலும் சரி, லோ ஸ்பீடு போனாலும் சரி, சும்மா சும்மா அடிக்கடி செக்அப் பண்ண போகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுமாரி இந்த ரேப்பிடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆக்டாவியா அந்தமாரி பெரிய ஹையன் போகிறது கார்ஸில் இல்லாத மாரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறைய கிடையாது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அதாவது நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்தால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஆர்விஎம் சைடு மிரர் இருக்கும், அது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு இந்த ஹீட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு ரோட்டுக்கு வந்து அடிக்கடி இந்த சைடு மிரர் வந்து தட்டுப்படும். ஸோ அப்போ அந்த ஒரு சைடு மிரர் மாற்றுறதுக்கே உங்களுக்கு வந்து 5,000 or 10,000 அந்தமாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருந்துச்சுன்னா. ஸோ இதில் வந்து நமக்கு டிஃபால்ட் நமக்கு டிரைவிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஸோ தேவையில்லாத சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கொண்டு புகுத்தலை. ஸோ அப்போ வந்து தேவையில்லாத செலவு, இப்போ வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சுருப்பாங்க, திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைலாம் இருக்கும், நம்ம அது யூஸ் பண்ணும்போது தொடரும்போது அது எதாவது ஆயிடுச்சு, ஏசி ஃபில்டர் மாற்றும்போது அதெல்லாம் மாற்றணும். ஸோ அது ஏர் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம லைஃப் லாங் அந்த ஃபில்டர் வச்சிருக்க மாட்டாங்க, அதாவது ஒரு பீரியட் சர்வீஸ் மாற்றி ஆகணும். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வைக்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பேடன் தான். நம்ம மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் போகும்போது அது ஒரு பீரியாடிக் டைமில் 1 இயர் 1 அந்த ஃபில்டர்லாம் மாற்றணும். ஸோ அதுமாரி இந்த வண்டியில் வந்து ரொம்ப அந்தமாரி இதெல்லாம் இல்லை, சிம்பிளான வண்டி. ஸோ உங்களுக்கு ஆனால் சிம்பிளாக இருந்தாலுமே உங்களுக்கு டிரைவிங்க்கு ஏற்ற வண்டி. ஸோ நல்ல சேஃப்டியான வண்டி, உங்களுக்கு ஹைவேக்கு நல்லாயிருக்கும், சிட்டிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின்லாம் நல்ல பெப்பியான இன்ஜின். ஸோ நீங்கள் சிட்டி டிரைவுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், ஹைவேக்கு யூஸ் பண்ணலாம், மைலேஜ் நல்லா கிடைக்குது. ஸோ ஓவராலாக ப்ரொபோஷன் பார்க்கும்போது ஒரு நீங்கள் கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான வண்டி. சில வண்டி சில இந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஹோண்டா சிட்டி இருக்குது, வெர்னா இருக்குது, சியாஸ் இருக்குது, டொயோட்டா யாரிஸ் இருக்குது, வென்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 வண்டி இருக்குது இந்த இதுக்கு காம்படிஷனுக்கு. ஸோ இது பார்க்கும்போது சில அது மற்ற பிராண்ட் கார்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா சில இடத்துல நீங்கள் அதை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுவீங்க, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா. மேபி சம்டைம்ஸ் வந்து லாங் ஹைவேல வந்து சில டைம் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளான டிரைவ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது வந்து அந்த அந்த பிராண்டுக்குள்ளே ஒரு வேல்யூ உண்டு. ஸோ வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டா நமக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நிற்கிற வண்டி தான். ஸோ வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான வண்டி. ஸோ இது வந்து நல்லா நல்லா எனக்கு வந்து எஸ்யூவி வேண்டாம், நான் வந்து செடான் தான் வேணாம், எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம். ஸோ வந்து ஹைவே அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஹைவே நம்ம ஃபேமிலியோடையெல்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோன்னா முக்கியமான ஃபேமிலியோடய ட்ராவல் பண்ணாலும் நம்ம சேஃப்டி வந்து நம்ம ரொம்ப ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பார்க்கணும். மற்ற எல்லாமே ரெண்டாவது தான். மற்ற கார்ஸில் போகும்போது ஏன்னா நம்ம ஃபேமிலியோடு மொத்தமாக நம்ம எல்லாருமே காரில் போகிறோம். ஸோ வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட நமக்கு தான் அது ரொம்ப இதாகும். ஸோ அப்போ வந்து மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சேஃப்டி. ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் ஹைவேல ரொம்ப லாங் இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்ஸ்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா சேஃப்டி வைஸ் கம்ஃபர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வண்டி. ஸோ வந்து இந்த வண்டி உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரி செக்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் நம்பி கண்ணை முடிட்டு வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதர் சாய்ஸ் பார்க்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகும், ப்ளஸ் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ புதுசாக நிறைய கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அதை ரிவ்யூலாம் போடுறதுக்கு வந்து எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீப் சப்போர்ட்டிங்.